இப்போ ஒரு லாங் வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போலேருந்தே வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்தா நீ கண்டிப்பாக குண்டாயிருவ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெயிட் லாஸ் தான் ஆச்சு, ஏன்னா எனக்கு 7 மந்த்ஸ் வரைக்குமே வாமிட்டிங் இருந்துச்சு. ஸோ என்னால் ப்ராப்பராக ஃபுட் எடுக்கவே முடியல. ஸோ மதராக நான் இன்னொரு மதர்கிட்ட இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதான் உங்கள் வைஷு, வெல்கம் டு டெய்லி டேல்ஸ். இன்றைக்கி இந்த விலாகில் என்னோட ஃபுல் டே ரொட்டீனை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் 7:00 வர்ணிகா ஏஞ்சிருவா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்லாம் ஃபீட் பண்ணுறதுனால இந்த 7 to 9 தூங்கிட்டு ஆக்சுவலாக நான் 9:00 தான் எந்திரிப்பேன். அது வரைக்கும் வர்ணிகாவை அம்மாவும் அப்பாவும் பார்த்துப்பாங்க. நான் கொஞ்சம் பெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு என்னோட டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ரொம்ப டெடிக்கேட்டடாக ரிமைண்டர்லாம் வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறதே இல்லை. அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டீனுக்கு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவள் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவளுக்கு பேலன்ஸ் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துருவேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா தான். எனக்கு ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும். கோகோனட் ஆயிலில் செய்கிறது இன்னுமே ரொம்ப பிடிக்கும். கார்த்தி அப்படியே ஆப்போசிட். அவனுக்கு உப்புமா சேமியாலாம் சுத்தமாகவே பிடிக்காது. ஆனாலும் வேறு வழி இல்லை, இன்றைக்கி உப்புமா தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சத்து மாவு குடிப்பேன். இது நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் சத்து மாவுக்கு கொஞ்சம் வாட்டர் அண்ட் மில்க் ஆட் பண்ணி பாயில் பண்ணி நான் குடிப்பேன். அகெயின் கார்த்திக்கு இதோட டேஸ்ட் சுத்தமாகவே பிடிக்காது. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ மேடம் ட்ரிங்க் திஸ், இப்போ தப்பிச்சிட்டான், குடிக்கிறதே இல்லை. மறுபடியும் அவனையும் பழைய ரொட்டீனுக்கு கொண்டு வரணும். ஒரு 10:30 போல் வர்ணிகா ஒரு குட்டி நேப் எடுப்பா. குளிச்சுட்டு நான் அந்த டைமில் யூடியூப்பில் இருக்கிற ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ப்ரிட்டி மச் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ யூடியூப் ஒர்க் தான் மோஸ்ட்லி பார்ப்பேன். இப்போ ஒரு லாங் வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், இந்த வ்ளாகில் நான் முக்கியமாக என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, என்னோட டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற போஸ்ட் பார்ட்டமில் எனக்கு எப்படி பாடி ஷேமிங் நடந்துச்சுங்கிறது தான் இந்த வாட்டி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பாடி ஷேமிங்னு தம்னையில் பார்த்துட்டு கிளிக் பெய்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. சின்ன வயசுலேருந்தும் சரி இப்போவும் சரி எப்போதும் நான் ஒல்லியாக தான் இருந்தேன். ஸோ அப்போலேருந்தே வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்தா நீ கண்டிப்பாக குண்டாயிருவ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நான் கூட அப்படி தான் நினச்சேன், ஓகே நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம், மேபி நம்மளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா நானும் வெயிட் போட்டுருவேன் தான் நானும் நினச்சேன். ஸோ நானும் கல்யாணமாகி குழந்தை பிறந்தா ஒரு வேளை வெயிட் கெயின் பண்ணிடுவேன்னு தான் நினச்சேன். எல்லோரும் ப்ரெக்னென்ட் ஆன உடனே என்னென்னமோ வாங்குவாங்க. அதே மாதிரி நானும் சரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் எப்பயும் வெயிட் கெயின் இருக்குன்னு நினச்சி எம் சைஸில் 2 டாப்லாம் வாங்கி வச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த டாப் போடுற அளவுக்கு நான் வெயிட் கெயினே ஆகலை, வெயிட் லாஸ் தான் ஆச்சு. ஏன்னா எனக்கு 7 மந்த்ஸ் வரைக்குமே வாமிட்டிங் இருந்துச்சு. ஸோ என்னால் ப்ராப்பராக ஃபுட் எடுக்கவே முடியல. ப்ளஸ் ஜிடிஎம் வேறு பார்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட் டயட் வேறு இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனாலே என்னமோ தெரியல கடைசி வரைக்கும் வெயிட் கெயினே இல்லை. சரி, ஆஃப்டர் டெலிவரி ஃபீட்லாம் பண்ணுறோம், ஸோ நல்லா பசிக்கும். அப்போ மேபி
வெயிட் கெயின் இருக்கும்னு நினச்சா பார்த்தா எவ்ரி மந்த் பேக் டு பேக் எனக்கு ஃபீவர் வந்துட்டே இருந்துச்சு. எதனாலனே தெரியல. அதனால வெயிட் இன்க்ரீஸே ஆகலை. ஆக்சுவலாக இன்னும் வெயிட் லாஸ் தான் ஆச்சு. ஆனால் வர்ணிகாவை பார்க்க வர எல்லாரும் நான் ப்ரெக்னென்சி அண்ட் போஸ்ட்மார்ட்டமில் எவ்வளோ கோத்ரூ பண்ணேன்னு எதுவுமே தெரியாமல் எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, என்ன வயசு இப்படி ஆயிட்ட, சாப்பிட்றதே இல்லையா, நீ இப்படி இருந்தால் எப்படி பேபிக்கு ஃபீட் பண்ணுவ. ஒரு கட்டத்தில் பார்க்க வர எல்லாமே இதே கேள்வியை கேட்டு கேட்டு யாராவது பார்க்க வராங்கனாலே ஐயோ இதே கேள்வியை தான் கேட்பாங்க, என்னடா பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த ப்ராப்ளம்னாலேயே போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என் மேலே எனக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ பாடி ஷேமிங்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு நடக்கும் போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், பாடி ஷேமிங் ஓவர் வெயிட்டுக்கு மட்டும் இல்லை அண்டர் வெயிட்டுக்கும் தான். அதனால் நான் பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னா ப்ரீச் பண்ண போகிறதில்ல, உங்களையும் ப்ரீச் பண்ண சொல்லலை. பட் ஆஸ் அ மதராக நான் போஸ்ட்மார்ட்டமில் கோத்ரூ பண்ண மாதிரி எவ்ரி மதர் இஸ் பேட்டிலிங் சம்திங். ஸோ மதராக நான் இன்னொரு மதர்கிட்ட இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இந்த வீடியோ நமக்கான ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தான். நான் இந்த டெய்லி டெய்ல் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் என்னோட ஜேர்னி உங்களோட ஷேர் பண்ணணும்ன்றதுக்காக தான். எஸ் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒல்லியா இருக்குமோ குண்டா இருக்குமோ அது யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், பட் நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா அதுதான் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நானும் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. முக்கியமாக இந்த டைமில் தான் என்னோடய வாய்ஸ் ஓவர் செஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ எவ்ரிடே என்னோட ரொட்டீன் இவ்வளோ பிளான்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சம் டேஸ் வர்ணிகா தூங்கவே மாட்டா, சம் டேஸ் எனக்கு ஒர்க் பண்ண மோட்டிவேஷனே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பிளான்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலையேன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ்னாலும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க, திங்ஸ் வில் கெட் பெட்டர். ஈவினிங் வர்ணிகாவுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஒரு புது ஸ்நாக் தான் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், அடல்ட்ஸ் நம்ம கூட சாப்பிடலாம். இதுக்கு 2 பொட்டேட்டோ, 1 பீட்ரூட்டை நல்லா ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் நல்லா மேஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் முன்னாடியே துருவி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓட் ஃப்ளார், கேஷ்யூ பவுடர், பெருங்காயத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் தவாவில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி வடை மாதிரி தட்டி ஃப்ரை பண்ணி எடுத்தேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவும் செமையாகவும் இருந்துச்சு. வர்ணிகா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நல்லா சாப்பிட்டா. வர்ணிகாவை விட கார்த்தி தான் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஸோ வீட்டிலையே நட் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதை பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். செவன் தேர்ட்டி டு 8 குள்ள வர்ணிகாவோட டின்னர் முடிச்சிருவோம். டின்னர் கொடுத்துட்டு கொஞ்சம் அவ கூட விளையாடிட்டு ஃபீட் பண்ணிட்டு 8:30 குள்ள தூங்கிடுவா.
அவளை தூங்க போட்டுட்டு நானும் கார்த்தியும் டின்னர் சாப்பிடுவோம். இன்றைக்கி மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்துச்சு, ஸோ அதனால் இன்றைக்கி டின்னருக்கு தோசை தான். இந்த டின்னர் சாப்பிட்ற டைமில் தான் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் டிவி பார்ப்போம், அதுவும் மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் தான். வர்ணிகாவுக்கு ஸ்க்ரீன் டைம் இல்லாததுனால டிவி பார்க்குறது வீட்டில் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. டின்னர்லாம் முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு 10:30 போல் தூங்க போயிடுவேன். இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். அண்ட் என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஸ்டோரி ஏதாவது விதத்தில் உங்களுக்கு ரிலேட் ஆகுதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்ல்ஸில் என்னோட கம்ப்ளீட் ப்ரீ பிரெக்னன்சிலேருந்து ஆரம்பித்து டெலிவரி வரைக்கும் இருக்கிற ஸ்டோரியை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வந்து அது ஒரு சீரீஸ் மாதிரி வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.